ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார், நம்ம இன்றைக்கி ஒரு எபிசோடில் நம்ம இன்றைக்கி பாங்க்ரா ரெஸ்டாரண்ட், அதாவது இது வந்து பஞ்சாபி ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட். இது வந்து ECR மாயாஜால் பக்கத்தில் இருக்குது, கானாத்தூர். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி போயிருக்கோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கானாத்தூரில் இருக்குது. இது பேர் பாங்க்ரா பஞ்சாபி ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட், ECR மாயாஜால் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே பஞ்சாபி ஸ்பெஷல்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் அதே சமயத்தில் க்ரௌடாக இருக்கோம்னாங்க. சரி, ட்ரை பண்ணலான்னு போனோம். பட் நிஜமாலே க்ரௌடாக தான் இருந்தது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெனு கார்டு பார்க்குறோம் பாருங்கள். அதுவே வந்து ஒரு புக்லெட் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு மிக்ஸ்டு, அதாவது வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்குது. அதை ரெண்டுமே வந்து நல்லா ஈக்குவலாக டேஸ்டியாக இருக்குது. ஸோ வெஜ் லவர்ஸ் நீங்கள் பயப்படுத்த தேவையில்லை, நீங்களும் ட்ரை பண்ணலாம். நான்வெஜ் லவர்ஸும் நிறையாவே இருக்குது, ரெண்டுத்துக்கும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ரெண்டுமே சளைச்சதில்ல, ரெண்டுத்துக்குமே வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இது வந்து பாருங்கள், அதை இது அட்ரஸ் காட்டுறேன் உங்களுக்கு. மாயாஜால் கானாத்தூர், ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, மாயாஜால் பக்கத்தில் இருக்குது. அதாவது பாங்க்ரா த டைம் த ட்ரூ டேஸ்ட் ஆஃப் பஞ்சாப் அப்படின்றாங்க. கானே பீனே தானே மெனு அப்படின்றாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து பெயிண்டிங்ஸ் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது பாருங்கள், அது மாதிரி பாங்க்ரான்னு சொல்லிட்டு த டேஸ்ட் ஆஃப் பஞ்சாப் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி நல்லா இருந்தது அது. ஸோ அந்த இடமே வந்து ஓரளவுக்கு ஒரு ஹாப்பனிங்காக தான் இருந்தது. சீட்டு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது ஒன்று. நீங்கள் வீக்கெண்டில் இது போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதை புத்தா ஸ்டாச்சுலாம் சின்னதாக வச்சு, அதுக்கு பக்கத்தில் ட்ரீஸ் வச்சு, பீப்புள்ஸ் சாய்ஸ், அவங்க ஏதோ ஒரு எக்ஸலன்ஸ் ஆஃப் பஞ்சாப்ன்ட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அதுதான், இதுதான் வந்து நம்ம டைனிங். இது இதெல்லாம் வந்து ஆம்பியன்ஸ் பாருங்கள், சுற்றி ஆம்பியன்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பெயிண்டிங்ஸ், இந்த வால் பெயிண்டிங்ஸ், இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ், அப்புறம் நடுவில் மிரர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபி ஸ்டைல் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பஞ்சாபி தாபா இருக்கிற தாபா கட்டில், அந்த லாரிலாம் தாபா இருக்க அந்த கட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சால்ட்டு பெப்பர் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது சும்மா ஒரு இதுக்காக, டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க. அதாவது பஞ்சாபி தபா இல்லையா, ஸோ அதுக்காக வச்சுருந்தாங்கங்க. அது ஃபுல்லி ஏர் கண்டிஷன் தான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பாருங்கள் மெனு வந்து பார்த்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணிட்டுருக்கோம். ஒரு 8 பேர்கிட்ட போயிருந்தோம் நம்ம. ஸோ அதில் வெஜ்ஜு மெஜ் நான்வெஜ் ரெண்டும் மிக்சடாக இருந்தாங்க. ஸோ அதால் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு வெஜ்ஜும் நல்லா இருந்தது, நான்வெஜ்ஜும் நல்லா இருந்தது. பட் வெஜ்ஜில் பன்னீர் டிக்கா நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்புறம் இதில் இப்போ சிக்கனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காளி மிர்ச்சி சிக்கன் டிக்கான்னு இருந்தது, சூப்பராக இருந்தது. அது கண்டிப்பாக அதுவும் ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஃபார் சம்மர் லஸ்ஸி, லஸ்ஸி ரொம்ப டாப் நாச்சாக இருந்தது. கண்டிப்பாக போனீங்கன்னா லஸ்ஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்ட்டு எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். இது உங்களுக்காக வந்து நான் ஃபுல்லாக அதை அப்படியே லைட்டாக மெனு காட்டுறேன். ஸோ பார்த்துக்கோங்க மெனு கார்டு. பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க, பெயிண்டிங், ஆம்பியன்ஸ். அப்புறம் அவர் ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரும் பஞ்சாபி தான். அவர் வந்து ஒரு 60 மேலே இருப்பார் போல இருக்கா, 60+ன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி சொல்ல முடியாது. அவர் பாட்டுக்கு இங்கேயோ அங்கேயோ ஓடி நிற்கிறேன்னு எல்லாம் சமாளிச்சிக்கின்னு, இப்போ க்ரௌட் வந்தால் க்ரௌடை சமாளிச்சிக்கின்னு ஒரு ஓரளவுக்கு அங்கெங்கேயும் போயிட்டு நல்லா பண்ணியிருந்தார். குட் ஆக்சுவலி சர்வீஸ் ஓகே தான். பட் ஆனால் இப்போ க்ரௌட் வந்தாலும் இப்போ அவங்கள என்ன பண்ண முடியும், பட் க்ரௌட் வந்தால் தான் கொஞ்சம் இதாவது தவிர. பட் ஓகே, சர்வீஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் மேபி அப்படி சொல்லலாம். ஸோ சர்வீஸ், பட் டேஸ்ட் வைஸ் டேஸ்ட் இஸ் குட், அட்மாஸ்ஃபியர் இஸ் குட், சர்வீஸ் இஸ் ஓகே. ஸோ அதுதான் வந்து ஓவரால் நம்மளோட இது. பாருங்கள், இதுதான் அட்ரெஸ்ஸு, திருப்பியும் பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேயும் பார்த்துக்கோங்க. மொபைல் நம்பரும் இருக்குது. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா மாயாஜால் பக்கத்தில் காருக்கு பார்க்கிங்லாம் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, லஸ்ஸி வந்திருக்கு. இப்போ ஸ்வீட் லஸ்ஸி இது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ சம்மருக்குலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். செம்ம வெயிலில் டயர்டாக போனீங்கன்னா இது குடிச்சிங்கன்னா செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ட்ரை பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக. ஓகேங்களா, ஸ்வீட் லஸ்ஸி அது நல்லா இருந்தது. ஆனால் செம்ம டேஸ்டியாக இருந்தது.
பேக்ரவுண்டில் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து ஓனர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட் லஸ்ஸி வந்துடுச்சு, ஸோ அதை குடிச்சிட்டோம் நாங்கள். பிளேட்ஸும் பாருங்களேன், உங்களுக்கு பிளாஸ்டிக் பிளேட்ஸ் எல்லாம் வைக்காமல் நல்லா ஸ்டீல் பிளேட்டே வச்சுருக்காங்க அந்த தாபா. அதுக்கப்புறம் பாப்பட்ஸ் வந்தது, ஸோ ஆப்பிடைசர் இது தான், ப்ளஸ் ஆனியன், அப்புறம் லைட்டாக அது அந்த பெப்பர் இது, அப்புறம் வந்து லெமன். ஸோ இது எல்லாம் ஆப்பிடைசர். ஸோ நம்ம அது ஆப்பிடைசர் சாப்பிட்டு வந்தோம், ஆர்டர் பொறுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா நீங்கள். ஸோ ஆர்டர் கொடுத்து வெயிட் பண்ணுற டைமில் நம்மளுக்கு இந்த பாப்பாடு அப்புறம் ஆனியன்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. அங்கே என்னென்ன ஆர்டர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமிர்தசர் ஃபிஷ் டிக்கா ஆர்டர் பண்ணோம், சிக்கன் கட்டி ரோட்டி ரோல். அது வேணால் நீங்கள், நாங்கள் ரெண்டு ஆர்டர் பண்ணிட்டோம், பட் அது ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. மேபி ஃபஸ்ட்டு ஒன்று ஆர்டர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒன்றும் தேவைன்னா அது பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து உங்களுக்கு அமிர்தசர் ஃபிஷ் டிக்கா, அமிர்தசாரி ஃபிஷ் டிக்கா, அமிர்தசாரி ஃபிஷ் டிக்கா. இது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, சாஃப்டாக இருந்தது, போன்லெஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது வந்து காளி மிர்ச்சி சிக்கன் டிக்கா இது, ஆனால் வெள்ளை கலரில் இருக்குது பாருங்களே இது, பட் அதுவும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, சாஃப்டாக இருந்தது, நல்லா குக்காக இருந்தது உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் இது, ஸோ இதுவும் போன்லெஸ். எல்லாமே உங்களுக்கு ஸ்பைஸ்லெஸ், கம்மியாக தான் இருந்தது. பஞ்சாபி தாபான்றது, ஆனால் நாங்கள் சொன்னணும், ஸோ அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணும்போதே கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக பண்ணுங்கன்னு, ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பன்னீர் இது, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் டிக்கா இது, இதுவும் நல்லாவே டேஸ்ட்டாக சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள், போனீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். உங்களோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா, எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான், அதாவது பட்டர் நான், இது வந்து இது புலாவ், இது சிக்கன் புலாவ் ஆர்டர் பண்ணோம், அது பட்டர் நான். அப்புறம் இது கார்லிக் நானும் ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா அதுவும் ஆர்டர் பண்ணோம் நாங்கள், அதாவது நானுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணோம். அதுதான் கட்டி ரோல் பாருங்கள், அது ரெண்டு ஆர்டர் பண்ணிட்டோம், அதுதான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. நீங்கள் வேணால் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்துட்டு இன்னொன்று ஆர்டர் பண்ணிக்கோங்க, கட்டி ரோல் மட்டும். ஓகே, சிக்கன் கட்டி ரோல், பன்னீர் பட்டர் மசாலா இது தான், இது கட்டி ரோல் இது தான். இதுதான் கொஞ்சம் ஹெவி ஆகிடுச்சு, நீங்கள் வேணால் ஒன்று ஆர்டர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தேவைன்னா இன்னொன்று ஆர்டர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது, ஆம்பியன்ஸ் எல்லாம். ஒரு ஃபேமிலி அவுட்டிங் போகிறீங்க, இப்போ ECR போகிறீங்க இல்லை மாயஜால் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். இது என்ன டெஃபினட்டாக வந்து க்ரௌடடாக இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் எதிர்பார்க்கணும், கண்டிப்பாக செம்ம க்ரௌடாக இருக்குது. வீக்கெண்டு போனீங்கன்னாலே, வீக்கெண்டு இல்லை ஹாலிடேஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக க்ரௌடடாக இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டோன்னா நாங்கள், ஸோ எல்லாமே டேஸ்டியாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சோன்னே இந்த கோலி சோடா குடித்தோம் நாங்கள், இதுவும் சூப்பராக இருந்தது கோலி சோடா. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷிங் மின்ட் ஆஃப்டர் மீல்ஸ், மின்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளி மிட்டாய், இந்த மாதிரி பள்ளி மிட்டாய் அந்த பொம்மை பாருங்கள் அழகாக இருந்தது, நிஜமாலே ஒருவருக்கு நல்லா இருந்தது, அது அந்த அந்த பொம்மை ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது, ஹார்ட் டச்சிங்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் போலோ மின்ட், மின்ட் போலோ கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது, இது பாருங்கள் மின்ட் போலோ. ஸோ இதுவும் சூப்பராக இருந்தது, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இன்னும் நிறையா நம்மளோட வீடியோஸ் வருது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.4 கூகுள் ரிவ்யூவில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபுட்டுக்கு 4 வருது ரேட்டிங்கு. அப்புறம் சர்வீஸ் நான் சொன்ன மாதிரி 3 தான் கொடுக்குறாங்க எல்லாருமே. அட்மாஸ்ஃபியர் 4 கொடுக்குறாங்க அவுட் ஆஃப் 5, இதெல்லாமே வந்து அவுட் ஆஃப் 5க்கு 4, 5க்கு 3, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நான் தான் எல்லோரும் கொஞ்சம் சர்வீஸில் கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ மேபி இந்த ஓனர் பார்த்தாருன்னா சர்வீஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அதுதான் பில்லு மொத்தமாக ஒரு 3000 கிட்ட வந்து பரவாயில்ல, ஒரு நார்மல் அமௌண்ட் தான் பரவாயில்ல, ஓகே தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்,
வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போ. அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து இந்த மாதிரி தபால் தான் வச்சுட்டு நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நான் இன்னும் நீங்கள் இன்னும் நம்மள வீடியோஸ் அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் ரிசார்ட்ஸ் அப்புறம் அதெல்லாம் வருது. உங்களுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈசிஆரில் குரக்குடல் பேங்க்லாம் வருது, அப்புறம் பீச் ரிசார்ட்ஸ் வருது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.